சபரிமலை அருகே விமான நிலையம் அமைக்க அனுமதி வழங்கியது ஆன்மீக சுற்றுலாவிற்கு நல்ல செய்தி என பிரதமர் மோடி பதிவிட்டுள்ளார். கோட்டயம் மாவட்டம் செருவள்ளி எஸ்டேட்டில் 4000 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் புதிய விமான நிலையம் அமைக்க அம்மாநில அரசு திட்டமிட்டது. அதன்படி 2250 ஏக்கர் பரப்பளவில் விமான நிலையம் அமைக்க மத்திய அரசிடம் கேரள அரசு விண்ணப்பித்தது. இதற்கு மத்திய விமான போக்குவரத்து துறை அனுமதி வழங்கிய நிலையில் சுற்றுலா மற்றும் ஆன்மீக சுற்றுலாவிற்கு நல்ல செய்தி என பிரதமர் மோடி தனது ட்விட்டர் பக்கத்தில் பதிவிட்டுள்ளார். சென்னை நொச்சிக்குப்பம் மீனவர்கள் சனிக்கிழமை மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் மீன் விற்பனை செய்து கொள்ளுமாறு மாநகராட்சி ஆணையர் ககன்தீப் சிங் பேடி தெரிவித்துள்ளார். சென்னை மாநகராட்சி அலுவலகத்தில் நொச்சிக்குப்பம் ஆக்கிரமிப்பு அகற்றுவது தொடர்பாக மீனவர்கள் மாநகராட்சி ஆணையர் ககன்தீப் சிங் பேடியுடன் பேச்சுவார்த்தை நடத்தினர். இரவு 9 மணி முதல் 11 மணி வரை நடைபெற்ற இந்த பேச்சுவார்த்தையில் இருதரப்பும் பல்வேறு கருத்துக்களை முன்வைத்தனர். இதில் பேசிய மாநகராட்சி ஆணையர் ககன்தீப் சிங் பேடி, வாரத்தில் திங்கள் முதல் வெள்ளி வரை வியாபாரம் செய்ய வேண்டாம் எனவும் சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமைகளில் விற்பனை செய்யுங்கள் எனவும் கேட்டுக்கொண்டார். இதையடுத்து பேச்சுவார்த்தையில் பங்கேற்ற பிரதிநிதிகள் மீனவர்களுடன் கலந்து ஆலோசித்து பிறகு பதில் தெரிவிப்பதாக கூறியுள்ளனர். மகாராஷ்டிரா மாநிலம் தானே நகரில் உள்ள ஓரியன் வணிக பூங்காவில் ஏற்பட்ட தீ விபத்தில் கோடிக்கணக்கான ரூபாய் மதிப்பிலான பொருட்கள் எரிந்து சேதமடைந்தன. தானே கபூர்வாடியில் உள்ள இந்த வணிக வளாகத்தில் வாகனம் நிறுத்தும் இடத்தில் இருந்த கார் ஒன்று நேற்று இரவு வெடித்து தீப்பிடித்தது. இந்த தீ விபத்து மற்ற கார்களுக்கும் பரவி வணிக வளாகம் முழுவதும் குளிந்துவிட்டு தீயெறிய தொடங்கியது. தகவல் அறிந்து வந்த தீயணைப்பு வீரர்கள் தீயை அணைக்க கடும் போராட்டத்தில் ஈடுபட்டனர். செய்திகளை தொடர்ந்து பார்க்கலாம். ஒரு சிறிய இடைவெளிக்கு பிறகு பகுதியில் ராகுல் காந்தி பானிபூரி மற்றும் சர்பத் போன்றவற்றை ருசித்த வீடியோ இணையத்தில் வைரலாகி வருகிறது. காங்கிரஸ் மூத்த தலைவர்களில் ஒருவரான ராகுல் காந்தி கடந்த 2 நாட்களாக கர்நாடகத்தில் தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபட்டிருந்தார். தனது தேர்தல் பிரச்சாரத்தை முடித்துக்கொண்டு டெல்லி திரும்பிய ராகுல் காந்தி பழைய டெல்லியில் சாந்தினி சவுக் பகுதியை சுற்றி பார்த்தார். மண்டியா மஹால் பகுதியில் பிரபலமான சர்பத் வியாபாரியின் கடைக்கு சென்று சர்பத் சாப்பிட்டார். பின்னர் பெங்காலி மார்க்கெட் பகுதியில் உள்ள நாது இனிப்பகத்தில் பானிபூரி, தர்பூசணி பழம் போன்றவற்றை ராகுல் காந்தி ருசித்துள்ளார். பதினான்கு வயது சிறுமியின் கருவை கலைக்க அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை முதல்வருக்கு அனுமதி அளித்து சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. திருவண்ணாமலை மாவட்டத்தைச் சேர்ந்த கூலி தொழிலாளியின் 14 வயது சிறுமி 6 மாத கர்ப்பமாக இருப்பது தெரியவந்தது. இது தொடர்பாக சிறுமியிடம் விசாரித்த போது உறவுக்கார இளைஞன் தவறாக நடந்து கொண்டது தெரியவந்துள்ளது. கர்ப்பத்தை தொடர்ந்தால் சிறுமியின் உயிருக்கு ஆபத்து இருப்பதால் சிறுமியின் தந்தை சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்தார். தனது மகள் படிப்பை தொடர விரும்புவதால் மகளின் 24 வார கருவை கலைக்க அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை முதல்வர் உத்தரவிட கோரிக்கை வைத்திருந்தார். இந்த மனுவை விசாரித்த நீதிபதி 2 வாரங்களில் சிறுமியின் கருவை கலைக்க உத்தரவிட்டதுடன் வழக்கை முடித்து வைத்தார். சென்னை 800 கொசஸ்தலை ஆற்றில் கழிவுநீர் கலந்ததால் மீன்கள் இறால்கள் இனப்பெருக்கம் பாதிக்கும் அபாயம் ஏற்பட்டிருப்பதாக மீனவர்கள் வேதனை தெரிவித்துள்ளனர். கொசஸ்தலை ஆற்றினை நம்பி 15 மேற்பட்ட மீனவ கிராமத்தினர் தொழில் நடத்தி வருகின்றனர். இந்த நிலையில் ஆற்றில் மஞ்சள் நிற கழிவுநீர் கலந்துள்ளது குறித்து மாசு கட்டுப்பாட்டு வாரிய அதிகாரிகள் உடனடியாக ஆய்வு செய்து உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டுமென மீனவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். நளினி கிரேசி மோகன் மறைவிற்கு நடிகர் கமல்ஹாசன் அவரது ட்விட்டர் பக்கத்தில் இரங்கலை தெரிவித்துள்ளார். தமிழ் சினிமாவில் முக்கியமான கலைஞர்களில் ஒருவர் கிரேசி மோகன். இவரது மனைவி நளினி கிரேசி மோகன் நேற்று இயற்கை எய்தினார். இதுகுறித்து நடிகர் கமல்ஹாசன் அவரது ட்விட்டர் பக்கத்தில் பதிவிட்டுள்ள பதிவில், நட்பில் தொடங்கி உறவாகவே மாறிவிட்ட அக்குடும்பத்தார் அனைவருடனும் துக்கம் பகிர்ந்து கொள்கிறேன் என வருத்தத்துடன் பதிவிட்டுள்ளார். ராகுல்காந்தி எம்பி பதவியில் இருந்து தகுதி நீக்கம் செய்யப்பட்டதை கண்டித்து ஒடிஷாவில் காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த மாணவர் அணியினர் தீப்பந்தம் ஏந்தி ஊர்வலமாக சென்றனர். ஒடிஷா மாநில தலைநகர் புவனேஸ்வரத்தில் நேற்று இரவு நடைபெற்ற கண்டன ஊர்வலத்தில் பங்கேற்ற இளைஞர் காங்கிரஸ் மற்றும் மாணவர் காங்கிரஸ் அமைப்பினர் கையில் தீப்பந்தம் ஏந்தி மத்திய அரசிற்கு எதிராக முழக்கங்களை எழுப்பினர். நாட்டை பாதுகாக்க வேண்டும், ஜனநாயகத்தை பாதுகாக்க வேண்டும் என்று அவர்கள் முழக்கமிட்டனர்.
சாதனைக்கு எதுவும் தடையில்லை என ஒடிஷாவைச் சேர்ந்த 41 வயது பெண்மணி நிரூபித்துள்ளார். ஒடிஷாவைச் சேர்ந்த மதுஸ்மிதா ஜனாதாஸ் என்ற பெண் தற்போது பிரிட்டனில் வசித்து வருகிறார். இவர் கடந்த ஞாயிற்றுக்கிழமை அன்று மான்செஸ்டரில் அமைதி மற்றும் நல்லிணக்கத்திற்காக நடைபெற்ற 42.5 கிலோமீட்டர் தொலை மாரத்தான் ஓட்டப்பந்தயத்தில் பங்கேற்றுள்ளார். ஒடிஷாவின் சம்பல்புரி சேலையை அணிந்து இந்த ஓட்டப்போட்டியில் கலந்து கொண்ட அவர் 4 மணி நேரம் 50 நிமிடங்களில் பந்தய தொலைவை கடந்துள்ளார். டெல்லி முன்னாள் துணை முதலமைச்சர் மணிஷ் சிசோடியா ஜாமீன் கோரிக்கை வழக்கில் டெல்லி சிறப்பு நீதிமன்றம் ஏப்ரல் 26 உத்தரவு பிறப்பிக்கப்படும் என அறிவித்துள்ளது. புதிய மதுபான கலால் வரி கொள்கை முறைகேட்டு வழக்கில் டெல்லியின் முன்னாள் துணை முதலமைச்சர் மணிஷ் சிசோடியா மீது சிபிஐ மற்றும் அமலாக்கத்துறை தனித்தனியாக வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றன. இந்த வழக்கு பதிவை அடுத்து திகார் சிறையில் சிசோடியா அடைக்கப்பட்டார். சிபிஐ தொடர்ந்த வழக்கில் ஜாமீன் கோரி சிசோடியா டெல்லி ரோஸ் அவென்யூ சிபிஐ சிறப்பு நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தார். வழக்கின் மீதான விசாரணை நிறைவடைந்த நிலையில் ஏப்ரல் 26 மாலை 4 மணிக்கு சிசோடியா ஜாமீன் கோரிய வழக்கில் உத்தரவு பிறப்பிக்கப்படும் என சிபிஐ சிறப்பு நீதிமன்ற நீதிபதி எம் கே நாக்பால் அறிவித்துள்ளார். தெலுங்கானாவில் IPL சூதாட்டம் தொடர்பாக 4 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். ஹைதராபாத்தில் உள்ள ராஜீவ்காந்தி கிரிக்கெட் மைதானத்தில் நேற்று சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் மும்பை இந்தியன்ஸ் ஆகிய அணிகளுக்கிடையே IPL கிரிக்கெட் போட்டி நடைபெற்றது. இதில் சூதாட்டம் நடைபெறுவதாக வந்த தகவலை அடுத்து வீடு வீடாக போலீசார் சோதனை நடத்தினர். இதில் 4 பேரை கைது செய்த போலீசார் 46 லட்சம் ரூபாய் பணம், 15-க்கும் மேற்பட்ட செல்போன்கள், லேப்டாப் ஆகியவற்றை பறிமுதல் செய்தனர். உலக கல்லீரல் தினத்தை முன்னிட்டு சென்னை மெரினா கடற்கரையில் கல்லீரல் வடிவ மணல் சிற்பம் உருவாக்கப்பட்டுள்ளது. பொதுமக்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் சென்னை மெரினா கடற்கரையில் 80 டன் மணலை கொண்டு கல்லீரல் வடிவ மணற் சிற்பம் உருவாக்கப்பட்டுள்ளது. பிரபல மணற் சிற்ப கலைஞர் சுதர்சன் பட்நாயக் மற்றும் அவருடன் 7 பேர் கொண்ட குழு இணைந்து 2 நாட்களில் இந்த மணற் சிற்பத்தை உருவாக்கியுள்ளனர்.